ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் ஜுவல்லரி வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் கமெண்ட் பண்ண மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நகையை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம், நான் எப்படியோ போராடி வாங்கிட்டேன், இது எனக்கு தெரியும், நடக்குங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நான் பிரணவில் போனாதானாங்க எனக்கு தெரியும், நான் போகிற கடைகளை மட்டும்தான் நான் வந்து சொல்ல முடியும். அதை பிரணவ் பஸ்ஸை பற்றி நான் மோஸ்ட்லி வீடியோ போடுறதே எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல, கலெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் போய் ஒன்றே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பிரணவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த காயினையும் கொண்டு போயிட்டு நான் கடையில் செக் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் என்ன வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் அவ்வளோ தூரம் சீட்டிங் பண்ணியிருக்காங்க. கடையில் உள்ள நகையெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கெல்லாம் கிடையாது, நைட்டோட நைட்டாக காலி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நகையெல்லாம் இருந்திருக்கு, பட் அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்துட்டு எடுத்து பணத்தையும் அட்டை போட்டிருக்காங்க, நகையும் வந்துட்டு இருக்கிற நகையாச்சும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்காம நகையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு வசூல் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீல்ட் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் கிட்ட வசூல் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு அந்த பிரணவுக்கு கொடுக்காம பிரணவே ஆட்டை ஓனரே ஆட்டை போடுறான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஊழியர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஊழியர்களுமே நிறைய பேர் ஆட்டை போட்டிருக்காங்க காசு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அக்கௌண்ட்டில் போடுறதோ இல்லை கொண்டு வந்து கம்பெனியில் கட்டுறதோ பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிரணவ் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம்லாம் இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை இப்போ சொல்கிறீங்களேக்கா அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ சொன்னாலும் இனிமே வர்ற இது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வருஷத்தில் ஒரு டைம் கொரோனா மாதிரி வர்ற மாதிரி வந்துட்டு போகுது. வருஷம் வருஷம் எவனாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டு தான் போகிறான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, யாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு நகைக்கடை வச்சு இதே சேம் மெத்தடில் ஏமாற்றிட்டு போனான், பல கோடியை ஏமாற்றிட்டு வந்துட்டு போனான். அது சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிரணவ், ஆனால் பிரணவ் செம்மையாக பண்ணியிருக்கான். அவன் வந்துட்டு ஒரு கிளையை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது கஷ்டன்றதுனால அங்கங்கே ஈரோடு, திருச்சி, நாகர்கோயில், திருச்சியிலே 2 பிரான்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்கான் அடுத்தடுத்து. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவன் பிரணவில் வந்துட்டு நல்ல லாபம் தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இது வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால நஷ்டம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது, நஷ்ட ஆகி கம்பெனியை இழுத்து முடிட்டான்னு கிடையவே கிடையாது. 1 கிராம் கோல்டு ரேட்டு நார்மலா அதர் ஷாப்பை விட இவங்க கோல்டு ரேட் வந்துட்டு அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேதாரம் வந்துட்டு 5% போடுறாங்க அப்படின்னா அதர் கடையில அது ரொம்ப ஒரு 5000 ரூபாயோட முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சத்துக்கு நமக்கு எடுக்கும்போது. ஆனால் இவன் செய்குலிங்கிற பேரில் அந்த 5 கிராமுக்குமே 1 கிராமுக்கு 800, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அதிகமாக போடுறாங்க. ஸோ அதனால நஷ்டம் எதுவுமே கிடையாது. இவன் கிடைக்கிற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மில்க்கு இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே பார்ட்னராக இருந்தாங்க, திரும்ப வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ரீசெண்டாக வீடியோ வந்துட்டு இப்போ பிரணவ் இதில் வந்துட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்களோட அக்கௌண்ட் பேஜில். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கேயும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கு, எங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. ஸோ அதை நாங்கள் வந்துட்டு இது பண்ணி உங்களுக்கு வந்துட்டு 1 மந்த் 2 மந்த்தில் கொடுப்போம். எவனாச்சும் அந்த மாதிரி சொல்லுவானா? எந்த முட்டா பையனும் வந்து சொல்ல மாட்டான். 1 மாதம் 2 மாதத்துல உங்ககிட்ட தான் சொத்து இருக்குல்ல, வித்து உடனே செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சு விடேன். ஆனால் அவன் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமௌண்ட்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை, ஒரு மனசுக்குள்ள ஒன்று தோணும் இல்லை. இப்போ நானே கட்டியிருந்தேனாலும் ஓகே, இவன் சொல்கிற வார்த்தையிலேருந்து நம்ம காசு அவ்வளோதான் முடிஞ்சு வராது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பேராகிராஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை படிச்சுட்டே வரும்போது நானும் இந்த மாதிரி தான் கட்டினேன், இவ்வளோதான் இருந்துச்சு, கட்டி முடிச்சுட்டு போய் நகை எடுக்க போனேன், நகையே இல்லை, அப்புறம் வந்தேன், திரும்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கில் பார்த்தா அவங்க சொல்கிற விஷயம் நான் எடுத்துட்டேன், சண்டை போட்டு மல்லு கட்டி எடுத்துட்டேன், நல்ல வேலைக்கு காட் இஸ் கிரியேட்டட், ஆ எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் ரொம்பவே கிடச்சிச்சு. ஏன்னா எடுத்துட்டாங்க, மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் எடுத்த மாதிரி தான் கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆனால் எடுக்காத சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்காரு. 1 கோடினா அதாவது இவங்களோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நகைசீட்டு கட்டுவோம். ஸோ அது எந்த மாதிரி கட்டுவோம்னா அமௌண்ட் பேஸ்டாக, வெயிட் பேஸ்டாக கட்டுவோம். ஸோ வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தோம்னா அமௌண்ட்டாக வர வைப்பாங்க, அதுக்கு போனஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு வெயிட்னா அமௌண்ட் கொடுக்குறத வந்துட்டு கிராமாக கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச சீட்டு டீட்டெயில்ஸ். இல்லைனா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறது, நகையை டெபாசிட் பண்ணி வைக்கிறது. பட் இது மட்டும் இல்லாமல் பிரணவில் அக்கௌண்ட் மட்டும், அதாவது என்ன சொல்கிறதுனா
பேங்க்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்த ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது பிரணவில். அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அவர் 1 லட்சரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு 2000 ரூபா வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. 1 லட்சரூபா வாங்கிட்டு 3-4 மாதம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்தீங்கன்னா தீபாவளிக்கான ஆஃபர்னு சொல்லி போட்டு இப்போ வந்து நிறைய பேர் லாக் ஆனதுலாம். ஒருத்தவரெலாம் 1 கோடி கொடுத்துருக்காரு, மாதம் 2 லட்சம், 2 மாதம் 3 மாதம் வாங்கியிருக்காரு. பட் அது 1 கோடி போச்சா? இதுதான் பேராசை பெருநசன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர்கள்னால தான் ஏமாந்து. ஏங்க, எல்லா விளம்பரத்துலேயும் நடிகர் இல்லாமல் கிடையவே கிடையாது. அதுக்காக நம்ம போய் நடிகர்களை பிளேம் பண்ண முடியாது. பிரகாஷ்ராஜ் வந்தார், இஃப்ரான் வந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே நடிகர்கள் தான். இப்போ பீமாவில் நடிக்க தான் செய்கிறாங்க, லலிதாவுக்கு நடிக்க தான் செய்கிறாங்க. லலிதாவுக்கு மட்டும்தான் லலிதா ஓனர். மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்துட்டு தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஜெயா இருக்கா ஸ்தங்கமேல அந்த மாதிரி. அதுக்காக எல்லாமே வந்துட்டு ஏமாத்தி போகிறாங்கன்னா கிடையவே கிடையாது. பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்குள்ளே வரவே இல்லை, அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கவே கிடையாத ஒரு ஜுவல்லரி. இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு எப்படி வந்துட்டு விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே காசு தாங்க பேசுது. காசு எங்கே வந்துட்டு அஞ்சு இறக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் கூட பக்கத்தில் வராது, அவங்களுக்கு சல்யூட் பண்ணிட்டு தான் போகுது தப்பு பண்ணுற ஆளுகளுக்கு கூட. ஸோ இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நம்ம எந்த இடத்துல நகைச்சிட்டு போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு மனசுக்குள்ளே தோணுதான் அந்த கடைக்கு உள்ளே போனோடனே ஒரு வைப்ரேஷன், இது வேண்டாம், இந்த கடை சரியில்லை, இந்த கடை பிடிக்கல. ஏன்னா 0% அப்படின்னு சொல்கிற விஷயத்த போக அங்கே கலெக்ஷன்ஸே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே சரியான கலெக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம கேட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை எவ்வளோ தூரம் பிரெயின் வாஷ், எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத ரீசன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ண வச்சா எனக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரணவில் நடந்துச்சு. நான் போனேன், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் எடுக்கிறதுக்காக தான் போனேன், வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலாமே அந்த 1.5% அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 1 கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தேன். அதர் கடைக்கும் இங்கேக்கும் ரொம்பவே அமௌண்ட்டு 1 கிராம் வந்துட்டு கோல்டு ரேட் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து செய்கூலி வந்துட்டு அதிகமாக போடுறாங்க, அது நான் பார்த்தேன். அது போக என்னை வந்துட்டு நகை எடுக்க விடுறதை விட சீட்டு போட வைக்கிறதுக்கும் அந்த ஸ்கீம், அதாவது டெபாசிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்கீமில் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நான் என் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன். மோஸ்ட்லி வந்துட்டு நான் சீட்டு பொண்ணா வீட்டில் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எனக்கு ஃபோன் வரலாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே ஃபோர்ஸ் பண்ணனால எனக்கு அது வந்து பிடிக்கல. மற்றபடி இன்னொரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இல்லாதது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்கலாம், அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்க்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்களும் வந்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லக்கூடாதா என்ன ஏது எனக்கு ஒன்றுமே தெரியல. கடையே அக்ரிமெண்ட் இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்கு, ரூல்ஸ் இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்கு. பட் அவங்க எதுவுமே சொல்லாமல் விட்டு நிறைய பேர் இன்னும் கூட கொஞ்சம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ண ஒரு அண்ணன் வந்து அங்கே இருந்தாங்க பிரணவில். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீமாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டேன், இல்லைப்பாங்க எனக்கு வேலை செட் ஆகலை அதனால் பீமாவுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கலர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தான் அப்போல்லாம் எனக்கு தோணவே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ஏமாந்து நிற்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க. அதாவது 50 கோடி 40 கோடி அதெல்லாம் கிடையாது, 300-400 கோடியை தாண்டிகிட்டு இருக்கும் போல். அவ்வளோ ஏமாத்திருக்காங்க, பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இவர் இங்கே வாங்கின அமௌண்ட்டெல்லாம் பிரணவுக்குள்ளேயே போட்டிருந்தாங்கன்னா, நகைக்கடைக்குள்ளேயே போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோலாம் வந்து நகை இல்லாமலாம் இருந்திருக்காது. இவர் வாங்குகிற அமௌண்ட்டை அப்படியே வேறு தொழிலுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. இப்போ பொருள் வருமா வராதான்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் காலம்தான் பதில் சொல்லும். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக காசாச்சு கிடச்சிடணும்னு நினைக்கிறேன். நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ காசு கிடைக்கணும்னு நானுமே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு, எந்த நகை கடையை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்குள்ளே அப்ரூவல் வாங்குற மாதிரி கடைகளில் நம்ம வந்துட்டு நகை சீட்டு போட்டுக்கலாம். ஸோ நமக்கே தெரியும் சில கடைகளில் போடுறது போடக்கூடாது அப்படிங்கிறது என்ன மாதிரிங்கிறது தெரியும். ஸோ நான் அது வேணால் தனி வீடியோவை நான் எப்படி வந்துட்டு போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். அதே மாதிரி மலபாரில் போடலாம்னு கேட்டிங்கன்னா 100% மலபாரில் போடலாம், பீமாவில் போடலாம், தங்கமேல போடலாம், ஜிஆர்டி போடலாம், லலிதா போடலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இப்போ நான் வந்துட்டு நகைச்சிட்டு வந்து நடத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அப்ரூவல் பண்ணி டெபாசிட் பண்ணி நம்ம வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும். இப்போ நான் நார்மலாக வந்துட்டு ஏலச்சிட்டு குளுக்குச்சிட்டு நடத்துகிறேன்னா கூட ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறேன்னா கண்டிப்பாக நான் அப்ரூவல் வாங்கணும். அதாவது நம்ம வந்து பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு சும்மா பிடிச்ச போகிறது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நடக்கிற விஷயம். நான் ஒரு பெரிய கம்பெனியாக வச்சு நான் சீட்டு கடை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அப்ரூவல் கட்டணும். நான் ஒரு 1 லட்சரூபா டெபாசிட் பண்ணணும், ஒரு 5 லட்சம் சீட்டு நடத்த போகிறேன் அப்படின்னா ஒரு 2 லட்சம் 1 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சு நான் சீட்டு ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கினாதான் எனக்கு வந்துட்டு கரெக்டான ப்ராப்பராக நான் பண்ணுறேன்னு அர்த்தம். இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ரூவல் வாங்காமல் நிறைய வந்துட்டு நகை
நகை அடுக்கடையுமே இருக்குது. அதாவது முத்தூட் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபின்கார்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு அவன் வந்துட்டு ஆட்டை போட்டு ஓட போகிறான்னு தெரியல. எல்லா நகையும் வந்து அடகு வச்சுட்டு நம்ம அடகு வச்சுரும் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த நகை என்றைக்கு இருந்தாலும் கொடுக்குற அமௌண்ட்டை விட வேல்யூவானது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஓட போகிறான்னு தெரியல. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் போயிட்டு அடகு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கடைக்காக இருக்கட்டும், சின்ன நகை எடுக்க போகிற கடையாக இருக்கட்டும், நகை அடகு வைக்க போகிற கடையாக இருக்கட்டும், போகாதீங்க. நீங்கள் கடைசியில் ஏமாந்து நிற்கும் போது உங்களோட வலிகள் வேதனை அவ்வளோ இருக்கும். இதனால நான் உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன், அவங்க வந்து எந்த அளவு ஒரு லெவலில் வந்து நின்னாங்களோ அதை விட அடிமட்ட லெவலுக்கு போயிடுவாங்க. மனசில் வந்துட்டு டிப்ரெஷன் ஏற்பண்ணி சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அவ்வளோ தூரம் முன்னேறதுக்காக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒருத்தவங்க 9 லட்சம் கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. 9 லட்சத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு பர்பஸ்க்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த காசை வந்து கட்டினா நமக்கு மாதம் மாதம் ஒரு காசு கிடைக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தில் போய் கட்டியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு பணக்காரவங்களா ஏழையா அப்படிங்கிறத பார்த்தா மணி வந்து பெரிய மணி. 9 லட்சத்தை கட்டியிருக்காங்க. இப்போ அந்த 9 லட்சத்தை அவங்க சம்பாதிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா சீட்டு, அப்புறம் வந்துட்டு 6 மாதம் சீட்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு சில சீட்ஸை ஒருத்தவங்க சொல்கிறாங்க 6 மாதம் சீட்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து தீபாவளி டைம் வருது அப்படிங்கிறதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 6 மாதம் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் இப்போ சடன் பீரியடில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 6 மந்த்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பித்து கரெக்டாக தீபாவளியில் அதில் லாக்கான அமௌண்ட்டு தான் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சீட்டு கட்டிட்டீங்கனாலும் டக்குன்னு முடித்த உடனே வந்துட்டு நகையை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ ஒரு கடையை வச்சு எல்லா கடையுமே நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசிகிட்டே தான் இருப்போம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்துட்டு அமௌண்ட் வாங்க முடியல அப்படின்னா எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்டெப் எடுத்து நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் நேம் லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு சுருட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் நேம் லிஸ்ட்டு அதில் இருந்துச்சு, நேம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, என்னத்தை போய் கேட்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க, போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துடாதீங்க. இவங்க அதை எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, நீ என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காசு வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அந்தளவு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நேம் உங்கள் பேர் கொடுத்து வச்சுருங்க, கண்டிப்பாக வந்துட்டு காசு கிடச்சிரும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு வாங்குற சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். எனக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். ஸோ நகை சிட்டி எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் எடுக்கணும். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணியிருந்தேன். அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணாதீங்கக்கா, எல்லா கடையும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதை வந்துட்டு இப்போ ரொம்பவே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஒரு கடையை வச்சு நம்ம எல்லா கடையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சின்ன கடையாக இருக்கிறவங்களும் பல வருஷமாக நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் போய் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவன் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஏமாற்றிட்டு போயிருக்கான். அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணவே கிடையாதுங்க, ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணியிருக்கான், பசும்பால் பண்ணேன்னு சொல்லி நடத்தியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அங்கிட்டு 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 நம்ம காசை வாங்கி நல்லா தரமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சூப்பராக ஏமாற்றிருக்காங்க. நகையுமே பார்த்திங்கன்னா கடையில் இருந்த எல்லா நகையுமே வந்துட்டு விற்கலாம் கிடையாது, எடுத்துகிட்டு போயிட்டு சேவ் பண்ணிட்டாங்க. அந்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய நகையாக இறக்கிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சில்வர், அதாவது சில்வர் பிளேட்டு, சில்வர் நகையில் கோல்டு பிளேட்டு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி நகைகளை மட்டும் கடையில் வைக்கிறது. சில்வர்லேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னது காயின்ஸ் கூட இல்லைங்க, கோல்டு காயின் கூட இல்லாத அளவு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நைட்டோட நைட்டாக. ஸோ எதையுமே வந்துட்டு அவர் லாஸ்லாம் ஆகலை, நல்லா வந்துட்டு 300 கோடியுமே சூப்பராக நம்மக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் நடத்தி ரன் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, கண்டிப்பாக கடவுள் விட மாட்டார், பெரிய ஒரு பெரிய ஆப்பு வைப்பாங்க. ஸோ நான் வேண்டிக்கிறேன் அவர் அனுபவிக்கணும், மக்கள் இவ்வளோ பேரை ஏமாத்தினதுக்கு கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுக்கணும்.
ஸோ வந்து நீங்கள் எதையும் நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தெரிஞ்சவங்க கீழே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபீல் பண்ணாத இருக்கிறதுக்கு அமௌண்ட்டு வாங்குறதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவில் சீட்டு போட்டு காசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரணவ் எல்லா பிரான்ச்சுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காசு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு ஆட்டி போட்டுறதுக்கு விட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.